அரசு ஊழியர்கள், பொதுமக்கள், உழவர்கள் என அனைத்து பிரிவினரும் ஆளும் கட்சியின் அநீதியை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் அவற்றுக்கு தமிழ்நாடு அரசு தீர்வு காணுமா என முன்னாள் அமைச்சர் உதயகுமார் வினவியுள்ளார். மதுரையில் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அரசின் முதுகெலும்பாக இருக்கும் வருவாய்த்துறை ஒரு சேவைத்துறையாக செயல்பட்டு வருவதாகவும் திமுக ஆட்சியில் வருவாய்த்துறையினரின் கோரிக்கைகளுக்கு அரசு செவி கொடுக்க மறுப்பதால் தொடர் போராட்டங்களை நடத்தி வருவதாகவும் தெரிவித்தார். இதேபோல் பால் முகவர்கள் ஆவின் நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளதாகவும் பால் உற்பத்தியாளர்கள் தனியார் பால் நிறுவனங்களுக்கு பாலை விற்க ஆர்வம் காட்டி வருவதால் ஆவினுக்கு பால் வரத்து குறைந்து கொண்டே வருவதாகவும் ஆர் பி உதயகுமார் தெரிவித்தார். திமுக அரசை எதிர்த்து பல்வேறு பிரிவினரும் தொடர் போராட்டங்கள் நடத்தி வரும் நிலையில் அவர்களின் கோரிக்கைகளுக்கு அரசு தீர்வு காணுமா என ஆர் பி உதயகுமார் வினவியுள்ளார்.